தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நகைச்சுவை மன்னனாக வளம் வந்தவர் வைகை புயல் வடிவேலு. வடிவேல் கதாநாயகனாக நடித்து 2006 வெளிவந்த இம்சை அரசன் 23 புலிகேசி வெற்றியடைந்த படம். இதை தொடர்ந்து இம்சை அரசன் 24 புலிகேசியை டைரக்டர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இதுலேயும் ஹீரோவா நடிக்க வடிவேலையே ஒப்பந்தம் செய்து சிம்புதேவன் இயக்குனார். இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை சென்னையில் அரண்மனை அரங்குகள் அமைத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் ஷூட்டிங் நல்லபடியா போனதாகவும் அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரை மாத்தினது உள்பட பல பிரச்சனைகள் டைரக்டர் சிம்புதேவனோட தகராறு ஏற்பட்டு இந்த படத்திலிருந்து விலகினாரு வடிவேல். இதோட படப்பிடிப்பும் நின்று போனது. இந்த பிரச்சனையை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொண்டு போனாரு டைரக்டர் சங்கர். நடிகர் சங்கமும் வடிவேலுக்கு 2 கடிதங்கள் அனுப்பி விளக்கம் கேட்டு சமரச முயற்சியில் ஈடுபட்டது. பட் வடிவேலு நடிக்க மறுத்து இம்சி அரசின் 24 புலிகேசி படத்தை பிளான் பண்ற தேதியில ஸ்டார்ட் பண்ணாம தனக்கு பொருளாதார இழப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி விட்டதாகவும் சோ அந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு பதில் அனுப்பினாரு. இதனால இயக்குனர் சங்கர் தனக்கு அந்த படத்தின் மூலம் 9 இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி அதை வடிவேல் நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் இன்னொரு கடிதத்துல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பினார். அந்த தொகையை கொடுக்க வடிவேலு சம்மதிக்கல. இந்த மாதிரி நடந்ததால வடிவேலுவை புதிய படங்கள்ல ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர் சங்கம் தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆல்ரெடி 3 படத்துக்கு வடிவேலுவை ஒப்பந்தம் செஞ்சிருந்த தயாரிப்பாளர்கள் பின்வாங்கி விட்டதால கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பு ஏற்படுத்திருக்கு இந்த நியூஸ். தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.